ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் அமெரிக்கா வருங்காலத்தில் சந்திக்கவிருக்கும் பயங்கரமான ஆபத்துக்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. வல்லரசு நாடான அமெரிக்கா கொடிய கொரோனா வைரசின் தாக்கத்தினை எதிர்கொள்ள முடியாமல் திணறி வருவதை நாம் நாள்தோறும் தொலைக்காட்சி செய்திகள் மற்றும் செய்தித்தாள்கள் மூலமாக அறிந்து வருகிறோம். அந்த செய்திகளோடு மற்றொரு அதிர்ச்சி தரும் செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது, அமெரிக்கா கொரோனாவை தடுக்க முடியாமல் போராடி வரும் இந்த சூழ்நிலையில் அந்நாட்டு மக்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக புளோரிடா மாகாண மக்களுக்கு கொரோனாவை விட மோசமான அழிவு ஒன்று வரும் ஜூன் மாதம் ஏற்படும் என்ற செய்தி ஒன்று நிலவி வருகிறது. அந்த சமயத்தில் அட்லாண்டிக் கடலிலிருந்து உருவாகக்கூடிய புயல் சீசன் ஆரம்பமாக உள்ளது. இது குறித்து நிபுணர்கள் கூறுகையில், கொரோனா மோசமானது என்றால் வரவிருக்கும் புயல் அதைவிட மோசமானதாக அமையும் என கூறுகின்றனர். கொரோனா தாக்குதலுடன் புயலும் ஏற்படுவதாக இருந்தால் அதனால் ஏற்படும் இழப்புகள் இரண்டு மடங்குகளாக அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த கொரோனா தாக்கத்தின் மத்தியிலும் வரவிருக்கும் புயலை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. வழக்கமாக ஏற்படும் புயல் சீசனை விட இந்த ஆண்டு வரும் புயலின் பாதிப்புகளும் வீரியமும் அதிகமாக இருக்கும் என கொலரோடா பல்கலைக்கழகத்தின் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஜூன் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை 4 முக்கிய புயல்கள் ஏற்படும் என்றும் அதன் வேகம் 110 மைல்களாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்கா ஏற்கனவே ஒரு பேரிடரை அனுபவித்து வரும் இந்த சூழ்நிலையில் மற்றொரு பேரிடரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் அமெரிக்காவுக்கு உருவாகி வருகிறது. எந்த செய்தியை வாசித்தாலும் கவலை தரக்கூடிய செய்திகளாகவே உள்ளன. செய்திகளை கேட்கும் போதே நமது மனம் துக்கப்படுகிறது என்றால், நடந்து கொண்டிருக்கும் அழிவுகளையும் வரவிருக்கும் அழிவுகளையும் எதிர்கொள்ள போகும் மக்களின் மனநிலையை நம்மால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இந்த மாதிரியான புதிய புதிய செய்திகளையும் தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.